ஹாய் ஒன் இந்த வீடியோவில் ஹெச் டப்ளியூ லாங் ஃபெல்லோ எழுதுன த ஸ்லேவ்ஸ் ட்ரீம் அப்படிங்கிற பயத்தோடய சம்மரி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தானே போடுறோம் நிறைய வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஹென்ரி வாட்ஸ்பர்த் லாங் ஃபெல்லோ இவர் வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி செவன் எயிட்டீன் நைட் செவன்லேருந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டீன் எயிட்டி டூ வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் போய்ட் அண்ட் எஜுகேட்டரும் கூட இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பால் ரெவரிஸ் ரைட் அப்புறம் த சாங் ஆஃப் அஹியாபத்தா அப்புறம் இவாஞ்சலின் அப்படிங்கிற நிறைய ஒர்க்ஸ் அவர் எழுதியிருக்காரு அதே மாதிரி இவர் வந்து டான்டேவுடைய டிவைன் காமெடியை டிரான்ஸ்லேட் பண்ண ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காருங்க நம்ம லாங் ஃபெல்லோ சரி வாங்க இந்த த ஸ்லேவ் ட்ரீம் அப்படிங்கிற இந்த போயத்தை பற்றி பார்த்துடலாம் ஸோ இந்த போயத்துடைய டைட்டில் பிரகாரமே நமக்கு தெரியுது ஏதோ ஒரு ஸ்லேவுடைய ட்ரீம் அவருடைய லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளமாக அந்த ஸ்லேவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸோ ஒரு ஸ்லேவுடைய பெர்ஸ்பெக்டிவில் இந்த போயத்தை அமைச்சிருப்பார் நம்ம ஹெச் டப்ளியூ லாங் ஃபெல்லோ அவருடைய ட்ரீமில் என்னெல்லாம் வருது என்னென்ன விஷயங்களாம் அவர் அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு எவ்வளோ தூரம் அவருடைய ஹோம்லேண்டான ஆஃப்ரிக்கா அப்புறம் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ரிசோர்ஸஸ் அங்கே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் எவ்வளோ தூரம் இவர் மிஸ் பண்ணுறாரு இப்போ ஸோ அப்போ அந்த ஸ்லேவ் உடைய ட்ரீமில் வந்த விஷயங்கள் எல்லாம் இவருக்கு வந்து ஒரு ரெமெடி கொடுக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த போயத்தில் சொல்லியிருப்பார் லாங் ஃபில்லோ வாங்க இந்த போயத்தோடைய சம்மரி பார்க்கலாம் மொத்தம் எயிட் ஸ்டாண்ட்ஸாக கொண்ட போயம்ங்க ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாலேயும் சிக்ஸ் சிக்ஸ் லைன்ஸ் இருக்கும் இதில் ஸ்லேவ்ஸ் ட்ரீம் இதுதான் தான் அந்த போயத்துடைய டைட்டில் முதல்ல அந்த ஸ்லேவுடைய பொசிஷனை ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸெல்லாம் சொல்லிடுறாரு அந்த ஸ்லேவ் எப்படி இருக்கார் ஏன்னா அவருடைய மைண்டில் வர்ற ஒரு ட்ரீமை தான் நம்ம இந்த போயத்தில் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்லேவ் வந்து ஒரு அன்கேதர்டு ரைஸ் ஒரு ஃபீல்டு ஒரு ரைஸ் ஃபீல்டு இருக்குது அதில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அதுலேயே கையில் சிக்கல் அந்த அருவாள்னு சொல்லுவோம் இல்லையா அதை கையில் வச்சுட்டு அந்த க்ராப் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற ஒரு மொமெண்ட்டில் அப்படியே அந்த கையில் சிக்கல் வச்சாப்பில் அந்த பிளேஸில் அந்த ரைஸ் இருக்கிற அந்த பிளேஸில் அப்படியே சாஞ்சு கிடக்கிறாரு படுத்த நிலையில் இருக்கிறாரு அவருடைய ஹேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி சடைசடையாக மாதிரி தான் இருக்குது அப்புறம் வந்து அந்த ஹேர் வந்து அந்த சேனில் வந்து ப்ரிண்ட் பண்ண மாதிரி அந்த தடங்கள்லாம் சொல்ல நினைக்கிறாங்க இப்போது அந்த படுத்திருக்கிற நபர் வந்து ஒரு ஸ்லேவ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ அவர் தூங்கிட்டு இருக்காரு அவருடைய தூக்கத்தில் அவருடைய நேட்டிவ் ஹோம்லேண்டான ஆப்ரிக்கா வந்து ட்ரீமில் வர்ற மாதிரி இந்த போயத்தை அமைச்சிருப்பாங்க ஸோ ஸ்லேவுடைய ட்ரீமில் அவருடைய ஹோம்லேண்டுக்கு போகிறாரு அங்கே இருக்கிற மெஜெஸ்டிக் ரிவரான நைஜர் ரிவரில் அவர் போகிற மாதிரி அதில் என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த ட்ரீமில் வருது அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ட்ரீமில் அங்கே கிங் மாதிரி இருந்த ஒரு மொமெண்ட்டை நினச்சி பார்க்குறாரு அப்புறம் அங்கே இருக்கிற பாம் ட்ரீ அப்புறம் அங்கே இருக்கிற ட்ராவலர்ஸ் கேரவனில் போகிற சவுண்டெல்லாம் அவருக்கு கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது அப்புறம் அங்கே இருக்கிற மௌண்டெய்ன்ஸ் அங்கே இருக்கிற மிகப்பெரிய லேண்டு அப்புறம் இப்போ எல்லாருமே அங்கே வந்து ஃப்ரீ ஃப்ரீடம் அதான் ஃப்ரீயாக இருக்கிறாங்க பட் நம்ம தான் இங்கே நோ ஸ்லேவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரீமில் வர மாதிரி ஏன்னா இப்போ அந்தல அதாவது அந்த லேண்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிடச்சிருக்குமே நம்ம இன்னும் ஸ்லேவாகவே இந்த இடத்துல இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க அப்புறம் அவர் வந்து ஒரு ஆஃப்ரிக்காவிலே ஒரு மதிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹெட்டாக இருந்தவருங்கிறது தெரிய வருது அவங்களுக்கு ஒரு ஒய்ஃபு அப்புறம் அவங்களுக்கு நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் அவருடைய ட்ரீமில் வந்துட்டு போகுது சரிதானா இப்போது அவர் தூங்கிட்டு தான் இருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த ட்ரீமர் வந்து அந்த ட்ரீம்லேயே அவர் வந்து அழுகிற மாதிரி தெரியுது அந்த அழுகும் பொழுது அவர் கண்களில் அந்த கண்ணீர் வந்து அந்த சேண்ட்லலாம் படுது அப்புறம் எல்லாமே என்ன யோசிக்க வைக்கிது அப்படின்னா இந்த ஸ்லேவ் வந்து அவருடைய ஃபேமிலி அதாவது ஃபேமிலி அப்புறம் குழந்தைங்க அவங்களுடைய நலனுக்காக தான் தன்னுடைய ஹோல் லைஃப்பை டிவோட் பண்ணி இந்த ப்ராப்ளம் அதாவது இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ஸ்லேவாக இருக்கார் இல்லையா இந்த சுச்சுவேஷனை வந்து அவர் ஃபேஸ் இருக்காருங்கிறது தெரிய வரதை ஸோ அந்த ட்ரீம் வந்து கண்டினியூ ஆகுது அந்த ட்ரீம் வந்து ட்ரீமில் பார்த்திங்கன்னா அந்த ஹோம்லேண்ட் அவருடைய ஹோம்லேண்ட் அகெயின் அங்கே வந்து ஹார்ஸஸ்லாம் நிறைய இருக்குது அந்த ஹார்ஸ் வந்து செம அழகாக மூவ் ஆகிறத அவர் ட்ரீமில் வந்து போகுது அப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ளமிங் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாரு அப்புறம் அங்கே இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் ஓஷன் வியூ அவர் கண்ணுக்கு வந்து போகுது நிறைய கலர்ஃபுல் இமேஜஸ்லாம் வந்து போகுது ஏன்னா அங்கே இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் லைக் லயன் ஹெய்னா அப்புறம் ஹார்ஸ் இதெல்லாமே அவரோட ட்ரீமில் வந்து வந்து போகிற மாதிரி அவருக்கு தோண தோணுது ஸோ இதனுடைய என்டிங் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி லாங் ஃபெல்லோ எழுதியிருப்பாருங்க ஏன்னா இந்த போயத்தை வந்து எயிட்டீன் ஃபார்ட்டி டூவில் ஒரு ஒயிட் மேன் நம்ம ஹெச்டபிள்யூ லாங் ஃபெல்லோ தான் எழுதியிருக்காரு அதாவது ஒரு பிளாக் ஸ்லேவ் ஃபைனல் ட்ரீம் அவருடைய டெத்துக்கு முன்னாடி அவர் மனசில் ஓடி வர விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இந்த போயத்தோடைய செட்டிங் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிளான்டேஷன் அதில் வந்து ஸ்லேவ்ஸ் எல்லாமே அவங்களுடைய அந்த பிளான்டேஷன் ஒர்க் டைமில் மிடில் 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 வந்து அந்த ஒர்க் இருக்க டைம் டைம்லேயே மிடில் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஸ்லேவ்ஸ்க்கெலாம் என்ன தோணுது அப்படின்னா அப்பாடை நம்மளை விடுவிச்சிட போகிறாங்க பொழுக்க நமக்கு நம்ம ஃப்ரீடம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது அது ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையில் போட்டு ரொம்ப அவங்கள வேலையில் போட்டு ரொம்ப செக் டார்ச்சர் பண்ணி ஒர்க் வாங்குறது தான் அந்த ஒயிட்ஸோடைய மென்டாலிட்டியே அப்போ அப்போ எப்போதாப்பா இந்த ஸ்லேவ்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் அப்படின்னா அது இந்த போயத்தோடைய ஃபைனல் ஸ்டான்ஸ் எல்லாம் தான் லாங் ஃபெல்லோ சொல்லியிருக்காரு ஸோ அபாலிஷன் மூமெண்ட் நடந்த ஒரு பீரியடில் தான் இந்த போயத்தை வந்து லாங் ஃபல்ல எழுதியிருக்காரு ஸோ ஒரு ஈக்குவாலிட்டி நடக்கணும் ஒரு ஈக்குவாலிட்டி எல்லாருக்கும் இருக்கணுங்கிற ஒரு ஹோப் வந்து ஒரு பிளாக் சர்வெண்ட்டுக்கும் கிடைக்கணும் அதாவது அமெரிக்காவில் அந்த ஸ்லேவரி அபாலிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்லேவரி அப்படிங்கிறதுக்கு அந்த மூமெண்ட்டை வந்ததுக்கு அப்புறம் இந்த போயத்தை அவர் எழுதியிருப்பார் அதான் ஸ்லேவர்ஸ் ட்ரீம் அப்படிங்கிற இந்த போயம் வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி ஏன்னா பிளாக் பீப்புளுக்கு அவர் இன்ஜஸ்டிசஸ் ஒரு அநீதி வந்து விளைவிக்கப்படுது அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய இம்மாரல் இன்ஜஸ்டிசஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு மொராலிஸ்டிக் கான்செப்ட்டே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த பயத்தில் சொல்ல நினைக்கிறது மூலயமா நம்ம லாங் ஃபெர்ல்ல வந்து பப்ளிக் உடைய ஒப்பீனியன் ஸ்லேவெரி அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து மாற்ற நினைக்கிறதுக்காக இந்த புயத்தை அவர் எழுதியிருப்பார் சரிவாக இப்போ இந்த பயத்தோட ஸ்டான்ஸ் வைஸ் பார்த்துட்லாம் ஃபர்ஸ்ட்டு சென்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சொன்ன மாதிரி இந்த பழத்தில் லாங் ஃபெல்லோ வந்து அந்த ஸ்லேவ் உடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அவர் எப்படி இருக்கார் அந்த லேண்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேண்டில் வந்து ரொம்ப வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக அவர் வந்து ஸ்லீப் ஆகிருக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டை தெரியுது அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவர் மைண்டில் ஓடுதுங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவரை பார்க்கும்போது எப்படிலாம் இருக்குது அப்படின்னா கையில் வந்து அந்த சிக்கில் வச்சுருக்காரு அவரை இருந்தாலும் அவருடைய டியூட்டியோடைய மிடில் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி தான் அந்த அந்த மொமெண்ட்டில் அவர் இருக்காருங்கிறது தெரிய வருது அப்புறம் பேர் செஸ்ட்டாக தான் இருக்கார் அப்படின்னா அது ஸ்லேவோடைய லைஃப் தாங்க ஸ்லேவ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் நல்ல நீட்டாக நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிக்க முடியாது மாஸ்டர்ஸ் என்ன ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் மோரோவர் எல்லாருமே அப்படி தான் அடிமைகளாக தான் நடத்தப்படுறாங்க அதுதான் ஸ்லேவ் அப்படின்னு சொல்வாங்க ஸோ அவர் தூங்கும் பொழுது தான் அந்த நேட்டிவ் லேண்ட் அவங்களோட ட்ரீமில் வர்ற மாதிரி கருது அப்புறம் செகண்ட் ஸ்டான்ஸாக அந்த ட்ரீம் உடைய கண்டினியூஷன் அந்த ட்ரீம் அங்கே தான் பிகின் ஆகுது லார்ட்லி நைகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த தூங்குறார் இல்லையா ஸ்லேவ் அவர் வந்து ஆப்ரிக்காவில் பிறந்திருக்காரு அப்படின்னும் அங்கே வந்து கிங் மாதிரி அப்போ அங்கே ஒரு ட்ரைப் இருந்திருக்கலாம் ஒரு ட்ரைபல் பீப்புள் உடைய லீடராக ஒரு ரூலராக அந்த ஹோம் லேண்டில் இவர் இருந்திருக்காருங்கிறது தெரிய வருது அப்போது வந்து அங்கே ட்ரைபல் பீப்புளுடைய லீடராக இருக்கும் பொழுது அவர் இந்த டேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயான டேஸு ரொம்ப ஃப்ரீடமான டேஸ் அப்படிங்கிறது தெரிய வருது அண்ட் அவரோட தூக்கத்திலே அதெல்லாம் தெரியுது அங்கே இருக்கிற மக்களுடைய லைஃப் ஸ்டைலில் அவர் மக்களில் வந்து போகுது அப்புறம் அங்கே இருக்கிற மவுண்டெயின் அங்கே இருக்கிற ரோடு இதெல்லாமே அங்கே தெரிய வருது அப்புறம் தேர்ட் ஸ்டாண்ட்ஸாக கண்டினியூஷன் தான் தேர்ட் ஸ்டாண்ட்ஸால் ஸ்லேவுடைய ஃபேமிலி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது என்ன அப்படின்னா டார்க் ஐடு குயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்கள இழந்து இவங்க வந்து இங்கே தவிக்கிறாருன்னு சொல்ல வர்றாங்க அந்த டார்க் ஐடு குயின் யார் அப்படின்னா நம்ம ஸ்லேவுடைய ஒய்ஃபு ஏன்னா அங்கே ட்ரைப்புடைய லீடராக ரூலராகவும் லீடராகவும் அவர் இருந்தார் இல்லையா ஸோ அவங்களுடைய குவீன் அந்த டார்க் ஐடு குவீன் ஒய்ஃபு அப்புறம் அவங்களுடைய சில்ட்ரன் இவங்க ரொம்பவே மிஸ் பண்ணுறதா சொல்ல நினைக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபேண்டஸி மாதிரி அவங்க மைண்டில் வந்து போகுது அப்புறம் அந்த நெக்கில் சீக்ஸில் அதுலலாம் கிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட் இதெல்லாமே ஒரு ஃபேண்டஸி அந்த அந்தளவுக்கு அவர் டீப்லி கனெக்டட் வித் அந்த பீப்புளோட அப்படிங்கிறது தெரிய வருது அது தூங்கிக்கிட்டு இருக்கும் தூங்கி தான் இருக்கார் அந்த ஸ்லேவ் சரி தானே அவர் கண்களில் இருந்து அவர் அறியாமல் இது ஒரு ஃபேண்டஸியாக இருந்தாலும் கண்கள்லேருந்து கண்ணீர் வருது ஏன்னா அவருக்கே தெரிய வருது இங்கே அழுகிறது வந்து யூஸ்லெஸ் தான் இங்கே உள்ள சாண்டு தான் இதை அப்சர்வ் பண்ணும் அதாவது இங்கே இருக்கிற மணல் தான் இதை அப்சர்வ் பண்ணுமே தவிர இந்த அழுகை வந்து எப்படி ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்களும் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் ஃபோர்த் ஸ்டாண்ட்ஸால் அகெயின் ஒரு இமேஜினேஷன் என்ன அப்படின்னா ஒரு ஹாஸை ரைட் பண்ணுற மாதிரி ஒரு குதிரையை ரைட் பண்ணுற மாதிரி வெறி வேகமாக அது போகுது ஃபியூரியஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறார் ஒரு கோல்டன் செயின் கொண்டு ஒரு ஹாஸை வந்து அவர் ரைட் பண்ணுற மாதிரியும் அதில் ஒரு ஸ்வாட் வச்சுருக்க மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வருது இதை தான் காட்டுறது அப்படின்னா அவர் வந்து ஃப்ரீடம் இந்த ஸ்லேவரி லைஃப்பில் இருந்து விடுவிக்கப்படணும் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு அப்புறம் ஃபிஃப்த்து ஸ்டாண்ட்ஸாக கண்டினியூஷன் தான் நிறைய ஃப்ளமிங்கோஸ் பேர்ட்ஸ் அவர் போக நினைக்கிற அந்த டேமரண்ட் க்ரோயிங் பிளெயின் ஒரு ஒரு லேண்டு டேமரண்ட் விளையிற ஒரு பிளேஸ் அதை க்ராஸ் பண்ணி போயிட்ருக்கிறதாகவும் அந்த ஹாஸ்டில் தான் அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு போது அந்த ஃப்ளமிங்கோஸ்லாம் கூட்டமாக பறந்து போகிறத பார்க்குறாரு இதெல்லாமே அவருடைய யங் டேஸுடைய அந்த பார்த்த விஷ்வல்ஸ் எல்லாமே இவருடைய சப்கான்ஷியஸில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறது ரீடர்ஸ்க்கு தெரிய வருது இப்போ ஸ்லீப்பில் தான் அதாவது தூக்கத்தில் வர்ற ஒரு ட்ரீம் தான் இவ்வளோ தூரம் ஒரு ஸ்லேவால் ரிஜிஸ்டர் பண்ண முடியுது அப்படின்னா இதெல்லாமே அவர் ஆல்ரெடி அவ்வளோ தூரம் அவங்கள நேச்சரோடு கனெக்ட் பண்ணி இருந்த ஒரு பர்சன் தான் அது வந்து ஹட்டாக இருக்கட்டும் ஓஷனாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது அப்புறம் இந்த போயத்தோடைய சிக்ஸ்த்து ஸ்டாண்ட்ஸால் லயனுடைய ரோரிங் சவுண்ட் வந்து இவருடைய ட்ரீமில் வருதான் அப்புறம் அந்த ஹைனாவுடைய சத்தம் ஸோ இதெல்லாமே அவருடைய மைண்டில் வந்து போ அப்புறம் ஹார்ஸ் தண்ணிக்குள்ளே போகும் பொழுது அது ஏற்படுத்துகிற ஒரு சத்தம் அந்த ஒரு ரிவரை க்ராஸ் பண்ணதுன்னு வைங்களேன் அப்போது அதனுடைய சத்தம் என்ன அப்புறம் ரீடை பிரேக் பண்ணுறது அந்த ஹார்வெஸ்டிங் டைமில் பண்ணுற சவுண்டு எல்லாமே அவருடைய ட்ரீமில் வந்து போகுது ஸோ இவருடைய ட்ரீம் வந்து சக்ஸஸ் தான் ஏன்னா இவருடைய ட்ரீமில் வந்து ஒரு ஃப்ரீடம் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த சென்ஸ் ஆஃப் தாட் ப்ராசஸ் தான் அவருடைய ஃப்ரீ ட்ரீமில் போகுது இல்லையா ஸோ செக்ஸ்டான்ஸில் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் அப்புறம் அந்த பேர்ட்ஸ் அப்புறம் அந்த ஆக்ஷன்ஸ் அந்த அப்புறம் ஹார்வெஸ்டிங்க்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே அவரோட மைண்டில் வந்து போகுது இதெல்லாமே என்ன சொல்கிறாருன்னா அந்த சவுண்ட் அந்த ஹார்ஸ் வந்து மூவ் ஆகிற சவுண்டு கூட க்ளோரியஸ் ரோல் ஆஃப் ட்ரம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு ட்ரம் எப்படி பீட் பண்ணால் ஒரு சவுண்டு கேட்குமோ அந்தளவுக்கு அந்த ஹார்ஸோடைய மூமெண்ட் சவுண்டு இவருடைய ட்ரீமில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லாங் ஃபெல்லோ சொல்ல நினைக்கிறது அவர் ட்ரீமில் அவர் சக்ஸஸ் அடைஞ்சிட்டாருப்பா ஏன்னா அவர் ட்ரீமில் வந்து இப்போ வந்து அவர் ஃப்ரீ ஃப்ரீடம் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஹாப்பி மேன் தான் நம்ம அஸ்லேம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு அப்புறம் செவன்த் ஸ்டாண்ட்ஸால் ஸ்லேவுடைய மைண்டில் ஃபாரஸ்ட் வருதுங்க அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அவருடைய டிசையர் என்ன டிசையர் அப்ஜெக்டிவ் மெயின் தான் லிபர்ட்டி ஃப்ரீடம் தான் அது வந்து அது எல்லா பக்கமும் ஒலிக்கணும் நான் எந்திரிக்கும் பொழுது ஒரு ஸ்மைலோடு இருக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நான் வந்து விடுதலை பெற்றுட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப சத்தம் போட்டு இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா ப்ளேஸஸ்லையும் ஒலிக்கும்படி நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்ல நினைக்கிறாரு அப்புறம் திரும்ப அகெயின் இது வரைக்கும் சொல்லிட்டார் இல்லையா இப்போ ட்ரீம் சொல்லிட்டார் நான் எதையும் சொல்லியிருக்கேன் இந்த போய் போயத்துடைய ஸ்பெஷல் எலமெண்ட்டே அந்த ஃபைனல் ஸ்டான்ஸ் ஆஃப் த போயம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து லாங் ஃபெல்லோ இந்த போயத்துடைய எயித்து ஸ்டான்ஸால வந்து நிற்கிறாரு எயித் ஸ்டான்ஸில் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா அந்த லேண்டில் படுத்திருந்தார் இல்லையா ஸ்லேவ் படுத்துட்டு தான் இந்த ட்ரீம் வருது அவர் ஒர்க்குடைய மிடில் தான் அவர் படுத்திருந்தார் ரொம்ப கலைப்பில் படுத்திருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ எயித் ஸ்டான்ஸில் அகைன் கண்டினியூஷன் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக அவருடைய பொசிஷன் அந்த ஃபிசிக்கல் கண்டிஷன் ஸ்லேவோடைய ஃபிசிக்கல் கண்டிஷனை சொல்கிறாங்க இப்போது படுத்திருந்தவர் அப்படி படுத்த படுக்கையாக தான் கிடக்கிறாரு அப்போ எதை மீன் பண்ணுது அப்படின்னா இவர் வந்து இப்போ இறந்து போயாச்சு அப்போ அப்போது அந்த ஸ்லேவுடைய ஃப்ரீடம் எப்போ தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு ஸ்லேவாக இருக்கிற ஒரு அம ஆஃப்ரிக்கன் வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து விடுதலை பெறது எப்போது அப்படின்னா அவங்க டெத்தில்தாங்கிற மாதிரி அவங்க டிரைவர்ஸ் விப்புடைய ஃபீலிங் கூட அவங்களுக்கு இல்லைங்கிறாங்க இப்போ மாஸ்டர்ஸ்லாம் வர்றாங்கன்னா கூப்பிடலாம் மாட்டாங்க அவங்க சாட்ட மாதிரி கையில் கையில் வச்சுருப்பாங்க அதை எடுத்து அடித்து தான் அந்த ஸ்லேவை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க மோரோவர் இது வந்து ஒர்க்குடைய மிடில் ஆஃப் த டே அப்போ வந்து இது வந்து பேர்னிங் ஹீட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு வெ வெயில் அடிக்கிற ஒரு மொமெண்ட்டில் அவள் படுத்த படுக்கையே கிடக்கிறான் என்னாச்சு ஏதாச்சும் தெரில அவங்க மட்டும் செத்து போயாச்சுங்கிறது மட்டும் தெரியுது அவனை வந்து எழுப்ப முடியாது இறந்தே போயாச்சு எழுப்பலான்னு நினச்சா கூட எப்படி வந்துருப்பா அவன் தான் போயே போயாச்சுனையா பட் சாக நிலமையில் அவனுக்கு வந்த ட்ரீம் அப்படிங்கிறது தான் அவங்க மெயினாக சொல்ல நினைக்கிறாங்க பட் அவருடைய சோல் வந்து விடுதலை பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அந்த இறப்பு தான் அவனை வந்து இந்த மாதிரியான டார்ச்சரஸ் லைஃப்லேருந்து விடுவிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க ஸோ இந்த போயம் வந்து நிறைய கிராஃபிக் எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு போயம்னே சொல்லலாங்க ஏன்னா அந்த போயம் படிக்கும் பொழுது ரீடர்ஸ்க்குமே அந்த விஷுவல் எஃபெக்ட் அதே மாதிரி அந்த சவுண்டு ஆடிட்டரி இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுக்குற ஒரு போயமாக லாங் ஃபெல்லோ எழுதியிருக்காரு பட் பேத்தோஸ் ஃபில்டு மூட் க்ரியேஷன் போயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்லேவ்க்கு வந்து அந்த நேட்டிவ் லேண்ட் மேலே அவ்வளோ லெவண்ட் அஃபெக்ஷன் இருந்த ஒரு பர்சனாலிட்டி பட் ஸ்லேவரிங்கிறது அவனுடைய ட்ரீமில் தான் அவனால் ஃப்ரீடம் அப்படிங்கிறத பண்ண முடிஞ்சுது ஏன்னா அவனோட ஈரோடு இருக்கும்போது அவனால் பண்ண முடியல அதுக்கப்புறம் இறந்ததுக்கு தான் அவன் மோரோவர் அதுவுமே ட்ரீமில் தான் நடந்திருக்குங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு மெட்டபாரிக்கல் போயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்லேவ் பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல் ஒயிட் கிட்ட உடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது எந்த ஒரு சுதந்திரத்தையும் அவங்க அடையலை அப்படியே அவங்க சுதந்திரம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதுவும் ட்ரீமில் தான் அப்படியும் அது முழுமை பரலை அப்படின்னா டெத்துக்கு அப்புறம் பட் டெத்து தான் ஃபைனல் ஆப்ஷன் அவங்களோட ஃப்ரீடமுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த போயம் வந்து பிரிட்டிஷர்ஸ் நீக்ரோ அல்லது ஒயிட் வெஸ்டர்னர்ஸ் வந்து நீக்ரோ எவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணாங்க ஆஃப்ரிக்கன் பீப்புளை அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புள் எவ்வளோ தூரம் ப்ராப்ளம்ஸே இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கிறதையும் சொல்ல நினச்சிருக்காங்க அந்த சிவில் வார்க்கு முன்னாடி நீக்ரோஸ் எல்லாமே ஆப்ரிக்கன் பீப்புளெல்லாம் ஸ்லேவ்ஸாக ட்ரீட் பண்ணப்பட்ட ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ண மாதிரி இந்த போயம் தெரியிருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு எமோஷ்னல் போயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது கடவுளால் க்ரியேட் பண்ணப்பட்டு எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டது தான் பட் ஹியூமன் பீயிங் வந்து ஹியூமன்ஸே ரீல் ப ரூல் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப டாமினேட் பண்ணதுனால அந்த ஹியூமனிட்டிங்கிறது கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடுச்சுங்கிறத இந்த போயம் மூலயமா நம்மளால் உணர முடியுதுங்க இதான் இந்த ஸ்லேவ்ஸ் ட்ரீம் அப்படிங்கிற இந்த போயம் ஏன்னா இது வந்து ஒரு லாங் நரேட்டிவ் போக அந்த டையிங் மொமெண்டில் இருக்கிற ஒரு ஸ்லேவுடைய ட்ரீமில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து போச்சு அவனுடைய ஆம்பிஷன்ஸ் என்னவாக இருந்தது அப்புறம் பிரிட்டிஷர்ஸால் இவன் ஃபேஸ் பண்ணப்பட்ட டார்ச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத ரீட் பண்ணும் பொழுதே நிறைய பெயின்ஃபுல்லான மொமெண்ட்டை நம்மளும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ மெமரிஸை அவள் சுமந்து தான் அங்கே ஸ்லேவாக லைஃப்பை லீட் பண்ணியிருக்கான் ஏன்னா அவனுடைய லைஃப்பில் அவன் ஃப்ரீ மேனாக இருக்கணும்னு நினச்ச ஒரு மொமெண்ட் பட் கடைசி வரைக்கும் இல்லையே அப்படிங்கிறது தான் இந்த போயத்தில் சொல்லி முடிச்சிருப்பாரு ஸோ இந்த போயம் வந்து ஒரு ஹியூமனிடேரியன் போயம் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இதான் இந்த போயத்தோடைய சம்மரி ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்கறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் க்ளிக் பண்ணுங்கள் அவள் தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் Thank you.